தீயன்கோடம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்னை ஸ்ரீ நவசக்தி காமாட்சி அம்பாள் அனைத்து விதமான வளங்களையும் தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய பதிவில் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற தலைப்பில் பதிவிடுறேன். அதுவும் இப்போது நடக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத ஷஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு நாள் எல்லோருமே கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. அனைத்து விதமான செல்வங்களையும் பெறணும்னு இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பதிவு விடுறதில் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த விதத்தில் இந்த முருகனை வழிபட்டு வேலை வாய்ப்பை எப்படி பெறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் எந்தெந்த கோலங்கள்லாம் இதற்கு போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான முருகனுக்கு பலவிதமான பெயர்களால் நம்ம அழைக்கிறோம். கந்தன், கார்த்திகேயன், ஆறுமுகன், சிங்காரவேலன், இப்படி நிறைய பெயர்கள் நம்ம அழைக்கிறோம். அம்பாளை போலவே நிறைய பேர் கனவுகளில் முருகன் தோன்றி நிறைய கோயில்கள் வந்த வரலாற்றையும் நம்ம கேட்டிருக்கோம். நான் இப்போது வேலும் மயில் தொகையும் கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்தது ஆறு தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தீபத்தை மாத்திரம் ஏற்றி உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன். அதே போல் நீங்கள் ஆறு இடத்துலையும் ஆறு தீபம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். எனக்கு எப்படி இடம் வசதி இருக்கோ அது மாதிரி வச்சு நான் காமிச்சிருக்கேன். உங்கள் பூஜை ரூமில் எப்படி இடம் இருக்கோ அதுக்கு தக்கிற மாதிரி நீங்கள் அந்த பூஜையை பண்ணிக்கலாம். இவ்வாறாக 48 நாட்கள் பூஜை முடிந்ததவுடன் அன்றைய தினம் அகல்ல ஆறு தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக தினைமாவால் தேனும் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நெய் மிளகாய் சேர்த்து மாவிளக்கு ஏற்றுங்கள். பக்கத்தில் ஏதானோ முருகன் கோவில் இருந்தாக்க அங்கேயும் போய் உங்களுடைய பேரில் அர்ச்சனையை பண்ணிவிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 48வது நாள் மாத்திரம் கிடையாது, தினமுமே கோவிலுக்கு சென்று வழிபடலாம். திருமண தடை நீங்கணும் அப்படின்னாக்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலைகள் சாற்றியும் ஆறு வாரம் வழிபட்டால் திருமண தடை கூட கைகூடும். இப்படி நமக்கு குருவாக இருந்து அருள்பவன் முருகன். இது போன்ற பூஜையில் நீங்கள் எல்லோருமே கலந்து முருகனுடைய பேரருளுக்கு பாத்திரங்களாகணும்னு இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.